சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கே பாக்யராஜ் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ ஒரு நடிகராக அறிமுகமாகறாங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய நடிகராகணும், உலகமே பேசப்படக்கூடிய ஒரு நடிகராகணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும். ரஜினி சாருக்கும் கூட ஆரம்பத்தில் இந்த ஆசை இருந்திருக்கலாம். ஆனால் 16 வயது நிலை படத்திலேயே நான் அதை பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் சொன்னார். 16 வயது நிலை படத்தில் வந்து கே பாக்யராஜ் அவர்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் தலைவருக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரில் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிற டைலாக்கை வந்து பாக்யராஜ் அவர்கள் தான் தலைவருக்கு சொல்லுவாங்களாம். அப்போது தலைவர் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னொரு டைம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு 2-3 டைம் அல்லது 4 டைம் இந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகு போதும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரி, அவர் சொன்னதுக்கு பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னு கே பாக்யராஜ் அவர்கள் கவனித்து பார்க்கும்போது அவங்க சொன்ன டைலாக்கை வந்து செவத்துக்கிட்ட போய் தலைவர் பேசிகிட்டு இருப்பாங்களாம், அப்புறம் ஏதாவது மரத்துக்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பாங்களாம். அந்தளவுக்கு ஒரு மொழியே தெரியாமல் இருந்தப்போ கூட அவ்வளோ டெடிக்கேஷனாக அதை வந்து கரெக்டாக பண்ணுவார், சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் வந்து சும்மா கிடச்சிடல அப்படின்ட்டு கே பாக்யராஜ் அவர்கள் வந்து அந்த மேடையில் பேசியிருப்பாங்க. அப்புறம் இப்படி போயிட்டு வந்தேன்னா மரத்துக்கிட்ட போய் பேசிட்டு இருப்பாரு. அப்போ நானும் எண்ணிக்கிட்டே இருப்பேன், எவ்வளோ வருஷம் பேசாரு, சாட்டு கூப்பிட்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ சும்மா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்ல ஒரு மொழியே தெரியாமல் இருந்த சமயத்தில் கூட அவர் வந்து டப்பிங் பேசி நடிக்கலை, அந்த மொழியை கற்றுக்கிட்டு அதன் பிறகு இப்போ அந்த மொழியிலேயே உச்ச நட்சத்திரமாக மாறுறார் அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். தலைவரை போல சாதனை பண்ணவங்க யாருமே இருக்க முடியாது.